ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னணி வீரரான மகேந்திர சிங் தோனியோட பேட் பத்தின ரகசியத்தை தான் நாம இப்போ பார்க்க போறோம். பொதுவாகவே கிரிக்கெட் வீரர்கள் பலரும் தங்களுக்கு என்ற பிடிச்ச ஒரு விதமான பேட்டை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அதே போல மகேந்திர சிங் தோனியும் தனக்கு பிடிச்ச இரண்டு விதமான பேட்டை பயன்படுத்துறாரு. அதற்கான காரணம் என்ன, அதில் உள்ள ரகசியம் என்ன அப்படின்றத பத்தி நாம இப்போ பார்ப்போம். பொதுவா இந்திய அணியானது வெளிநாடுகளுக்கு சென்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடும் போது மகேந்திர சிங் தோனி அவரோட பேட்டோட எடையானது 1150 கிராம் உள்ள பேட்டை தான் அவர் பயன்படுத்துறாரு. அது ஏன் அப்படின்னா, அங்க வந்து பால் வேகமா திரும்பும், அதனால எடை கம்மியா உள்ள பேட்டை யூஸ் பண்ணாதான் அது விளையாடுறதுக்கு வசதியா இருக்கும். அதனாலதான் அவர் அந்த பேட்டை யூஸ் பண்றாரு. அதே போல மகேந்திர சிங் தோனி இந்தியாவுக்குள்ள கிரிக்கெட் விளையாடும் போது 1250 கிராம் உள்ள பேட்டை பயன்படுத்துறாரு. ஏன் அப்படின்னா, இந்தியாவில வந்து பாத்தீங்க அப்படின்னா பால்ல அந்த அளவுக்கு வேகம் இருக்காது, ஸ்லோவா தான் திரும்பும். அதனால அவர் கொஞ்சம் எடை அதிக உள்ள பேட்டை பயன்படுத்துறாரு. இது இங்க உள்ள சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல அதை பயன்படுத்தலாம். இது மாதிரி அவர் பேட்டை பயன்படுத்துறது தான் அவரோட வெற்றிக்கு ரகசியம் அமைஞ்சிருக்கு. இவர் மற்ற வீரர்களை விட அதிக நேரம் களத்துல நிக்கிறதும் ஆட்டத்தை வெற்றிகரமா முடிச்சு வைக்கிறதுக்கும் அவர் இந்த முறையை தான் ஃபாலோ பண்றாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.